இது உங்கள் வள்ளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரிசி எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன், புழுங்கல் அரிசி. இன்னும் அதே அளவு டம்ளரில் பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இதில் தண்ணி, நம்ம இதில் தண்ணி ஊற்றிட்டு ஊற வைக்கும்போது கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த வாடை, அந்த ரேஷன் அரிசி வாடையும் இருக்காது, கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும் அரிசி களையும் போது. அதனால் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி அதை அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். லைட்டாக சேர்த்தா போதும். ஒரு 4 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊறணும். அப்புறம் அதே டம்ளர் அளவில் ஒரு 1/4 பகுதி, ஒரு 1/4 அளவு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அப்புறம் ஒரு மாதிரி ஆப்பம் சரியாக வராது. கொஞ்சம் வெந்தயம், அதிலே வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதையும் தனியாக ஊற வைக்கணும், அதில் சேர்த்து ஊற வைக்கக்கூடாது, தனியாக ஊற வச்சுக்கணும். இது ரெண்டும் தண்ணி ஊற்றி இப்போ ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். தண்ணி ஊற்றி வச்சாச்சு, ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். அப்புறமா எடுத்து நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ உளுந்து ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ உளுந்து போட்டுடலாம். நல்லா அரைப்பட்டுச்சு. இந்த பதத்தில் நம்ம, நான் ஒரு கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், சாதம் எடுத்து வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கலாம். அந்த உளுந்தோடு சேர்த்து சாதத்தையும் சேர்த்து அரைக்கணும். நல்லா சாஃப்டாக வரும், அப்போதான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் ரைஸ் வந்து நல்லா அந்த மஞ்சள் கலர் போய் நல்லா ஒயிட்டாக இருக்குது. பாருங்கள் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லும் இருக்காது. ரொம்ப நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா அலசிட்டு தான் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ அடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ உளுந்து ரைஸ் போட்டு அதை நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதே இதுலேயே நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம். தனியாக அரைக்கணும்னு இல்லை, அதுலேயே உளுந்தோடையே சேர்த்தே அரைச்சிக்கலாம் ஆப்பத்துக்கு மட்டும். நல்லா மையா அரைக்கணும், நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம் அதுக்கு. இதிலே மாவுலே போட்டு அரைச்சிடலாம். மாவு வந்து நல்லா மசிஞ்சு வரணும், குற குறன்னு இருக்கக்கூடாது, நல்லா மசிஞ்சிருக்கணும், நல்லா ஃபுல்லாக அரைப்பட்டிருக்கணும், குற குறன்லாம் இருக்கக்கூடாது. அப்பத்துக்கு இந்த பதத்துக்கு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். மாவு அரைச்சி எடுத்து வச்சாச்சு, ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். எப்போதுமே ஃபுல்லாக வச்சிட வேண்டாம், ஒரு அரை பாத்திரம் வர மாதிரி வச்சால் தான் அந்த பொங்கி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நைட் ஃபுல்லாக இருக்கட்டும், காலையில் மாவு புளிச்சு வந்திருக்கும். அதுக்கப்புறம் எப்படி பண்ண, இப்போ ஒன்று நேற்று நம்ம மாவு அரைச்சி வச்சோம் இல்லையா, நைட்டு ஃபுல்லாக வெளில வச்சுருக்கோம், புளிக்க வச்சுருக்கோம், எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நம்ம அரை இதுதான் வச்சோம், இப்போ எவ்வளோ தூரம் பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம ஆப்பம் ஊற்றலாம். இப்போ அந்த பாத்திரத்துலேருந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன், அது ஃபுல்லாக வழிஞ்சிருந்தது இல்லையா பொங்கி. இப்போது இதை இதில் நான் பாதி மாவு மட்டும்தான் எடுத்துக்கிறேன், ஏன்னா கொஞ்சம்தான் ஊற்ற போகிறோம், அதனால் பாதி மாவு எடுத்துக்கிறேன். போது இந்த கெட்டி இருந்தால் நம்ம ஆப்பம் ஊற்ற முடியாது, கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும். தோசை பதத்துக்கு நம்ம தண்ணி நல்லா கலந்துக்கலாம். மாவு நல்லா கொஞ்சம் இந்தளவுக்கு தண்ணியாக அதில் ஊற்றுற அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் சட்டி வச்சாச்சு.
நல்லா அதுமாரி சுற்றி விட்டுக்கோங்க. மூடி போட்டுரு, மூடி திறந்து பார்க்கலாம். இந்த பருக நல்லா வெந்திருக்கு. அப்படி சைடில் அப்படி எடுத்து விடுங்க. இந்த பருங்க எப்படி வருது பாருங்க. இந்த மாதிரி நடுவில் சாஃப்டாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இது பாருங்கள் நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி குழியாக இப்படி வரணும். நடுவில் இந்த மாதிரி பொசு பொசுன்னு இருக்கணும். பின்னாடி பாருங்கள், ரொம்ப கருகவும் கூடாது, கோல்டன் கலரில் வரணும். ரொம்ப கருகிடக்கூடாது. அப்புறம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றப்போ அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இது மாதிரி எல்லாமே ஊற்றி எடுத்துக்கலாம். பார்த்தமாகலாம். அடுத்து ஊற்றிருக்கேன், அடுத்து வெந்துருச்சு. நடுவில் பாருங்கள் இந்த மாதிரி புஃப்னு வரணும் பாருங்கள். இந்த மாதிரி நடுவில் அப்படி மெத்துன்னு வரணும். சாஃப்டாக சைட்லலாம் அப்படி மெலிசாக வரணும். இதுதான் கரெக்டாக பதம் அரைச்சிருக்கேன்னு அர்த்தம். இப்போது ஆப்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நல்லாயிருக்கும், ஆட்டுக்கால் பாயா நல்லாயிருக்கும். பாயாலாம் தொட்டு சாட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தேங்காய் பால் தான் வச்சுருக்கேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.